பட்டு இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாய் சங்கீதம் 88 14 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தாவே, ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? தர்மியான 88 சங்கீதம் 14 வசனத்தில் பிந்தின பகுதியை இந்த காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறவர் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. அதற்குரிய காரணங்களும் பரிசுத்த வேதாகமத்தில் நான் வாசிக்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஏன் உமது முகத்தை எனக்கு என்ன செய்கிறீர், மறைக்கிறீர்? கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்க வேண்டாம் என்று சொல்லி தாவீது பல முறை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறத நாம் பார்க்கலாம். 27 சங்கீதம் 9 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீரே என் ரட்சிப்பின், உமது நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கிப்படாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும், உமது முகத்தை எனக்கு என்ன செய்யாதலும் மறையாதையும். 30 சங்கீதத்துக்கு வருவோம், 7 வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, உமது தயவினால் என் பர்வதத்தை, பாவத்தை இல்லம்மா, பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் என்னானேன், கலங்கினவனானேன். நீர் உமது முகத்தை மறைத்து கொண்டால் எனக்கு என்ன வரும், கலக்க வரும். அதே தாவீதுதான் சங்கீதத்தில் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போம் சங்கீதம் 104 29 வசனத்தை பாருங்கள். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். போதுமா? அப்ப கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைப்பானால் மனுஷனுக்குள்ள வருகிறது என்ன, கலக்கம். மிருக ஜீவன்களுக்குள்ளே வருகிறது என்ன, திகைப்பு. அப்ப கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காதிருக்கும்படிக்கு தாவீது கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறான், விண்ணப்பம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எனக்கு என்ன செய்ய வேண்டாம், மறைக்க வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். அப்போ அப்படி கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதினாலே நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? நான் 1-2 மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிப்போம் சங்கீதம் 31 சங்கீதம் 16 வசனத்தை வாசிப்போம். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை என்ன செய்யும், ரட்சியும். அப்ப கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினால் நமக்கு கிடைப்பது என்ன, ரட்சிப்பு கிடைக்கும், உதவி கிடைக்கும், சகாயம் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். எப்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் என்ன செய்யும் போது, பிரகாசிக்க பண்ணும் போது என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ ரட்சிப்பு உண்டாயிருக்க வேண்டுமானால் அவருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கப்பட வேண்டும். நான் வசனத்தில் வாசிப்போமானால் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், அங்கே நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை என்ன செய்யுங்கள், நோக்கி பாருங்கள்,
அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். வாசிக்க ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போதும் கர்த்தருடைய முகத்தை பார்த்தால் நமக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வருகிறது. சங்கீதக்காரன் 34 சொல்கிறான், அங்கே பாருங்கள் 5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் என்னவன் செய்யலை, வெட்கப்படவில்லை. அப்போ கர்த்தரை நோக்கி பார்த்தால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். என் முகத்திற்கு ரட்சிப்புமாய் இருக்கிறவரை நான் என்ன செய்வேன்? துதிப்பேன் என்று சொல்லி அருமையான தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். 43 பாருங்கள், 5 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் ஏமா போய் வசனத்தை விட்டுட்டு வாசிக்கிறிய. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் என்ன செய்வேன்? அப்போ முகத்திற்கு என்ன வருகிறது? ரட்சிப்பு. நீங்கள் 42:11 அதை வாசிக்கலாம். ஆகையினால வேண்டாமா? ஆகையால் இந்த காலை வேளையில் நமக்கு ரட்சிப்பு உண்டாக நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர், அவர் கர்த்தர் மாத்திரமே. நீங்கள் 44 வாசிப்பீர்கள் என்றால் 3 பிந்தின பகுதி, உமது வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை என்ன செய்தது? ரட்சித்தது. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதினாலே உண்டாகிறது. 2 காரிய வசனத்தை நான் வாசிக்கிறோம், அங்கே பார்ப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:25 வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவுள். போதுமா? இங்கே வசனம் சொல்லுகிற வார்த்தை நன்றாய் கவனிக்கணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் எப்படி இருக்க கடவுள்? கிருபை. ரட்சிப்பு மட்டுமல்ல, தேவ கிருபை நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு தேவ கிருபை அதிகமாய் தேவை. ஒரு நாளிலே கர்த்தருடைய தூதன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து மரியாளை பார்த்து விதமாய் சொன்னான், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, தேவ கிருபை உன்னோடு கூட என்ன செய்வதாக? இருப்பதாக. அங்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை, கிருபை பெற்றவளே நீ என்ன செய்ய? வாழ்க. இந்த வசனத்தை பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அந்த வசனம் வருகிறது. பார்ப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 வசனத்தை சொல்லிடணும். 42:28 அவர்கள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே என்ன செய்யப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ ஒரு காரியம், கிருபை கிடைக்குமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் எல்லாருக்குள்ளும் எப்படிப்பட்டவர்களாயிருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இப்போ கிருபை நம்ம எவ்வளவாய் உயர்த்துகிறது. இந்த காலையொழில நோவாவை குறித்து வசனத்தை வாசிப்போமானால் 6:8
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எத்தனை ஜனங்கள், ஆனால் அவர்கள் எல்லாருக்குள்ளும் நோவாவுக்கு மட்டும், அவருடைய குடும்பத்திற்கு, குடும்பத்தார் ஆகிய 8 பேருக்கு மாத்திரம் கிருபை கிடைத்தது கர்த்தருடைய கண்களில. இந்த காலையில் அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாரானால் நமக்கு கிருபை கிடைக்கும். நாம் நிர்மூலமாகாதிருப்பதருடைய கிருபை, நாம் ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபை, நாம் இம்மட்டுமாய் காணப்படுவது அவருடைய கிருபை, எல்லாம் கிருபை. அவருடைய கிருபை இல்லாதபடிக்கு நாம் ஒன்றுமில்லை என்றுதான் அறிய வேண்டும். நம்மை தாழ்மையிலிருந்து உயர்த்துவது கர்த்தருடைய கிருபை. அநேகருக்கு சாட்சியாய் நம்மை வைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆயினால் தேவ கிருபையை சார்ந்து ஜீவிப்போம். ஆண்டவரே, நம்முடைய முகத்தை எனக்கு மறைக்க வேண்டாயா. நீர் முகத்தை மறைத்தால் எனக்கு கிருபையே கிடைக்காது. ஆயினால் நம்முடைய கிருபை எனக்கு தேவை. நம்முடைய முகத்தை மேல் என்ன செய்யும், பிரகாசிக்க பண்ணும். மூன்றாவது காரியம், அதே எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:26 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு என்னத்தை கட்டளையிட கடவர், சமாதானத்தை கட்டளையிட கடவர். ரட்சிப்பு மட்டுமல்ல, கிருபை மட்டுமல்ல, சமாதானத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவர், தருகிற தேவனாய் காணப்படுகிறார். வசனத்தில் நான் வாசிக்கும் போது தேவன் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை தருகிறவர். 29:11 பாருங்கள். 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை என்ன செய்வார். சமாதானம் யாரிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தரிடத்திலே இருந்து. அவர் தம்முடைய முகத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ணினால்தான் நமக்கு என்ன உண்டு, சமாதானம் உண்டு. உலகத்தில் சமாதானமே இல்லை. இன்றைக்கி நாம் பார்க்குறோம், காலையிலிருந்து டிவியை போட்டால் அல்லது பேப்பரை வாசித்தால் அந்த கொலையை, இந்த கொலையை, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், அங்கே ரயில் மறியல், இப்படி பல பிரச்சனைகள் தான் இன்றைக்கி நான் பார்க்குற தேசத்தில். சமாதானம் என்பது அற்று போயிற்று. ஆனால் சமாதான கர்த்தர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் யாக்கோபில் உதித்த நட்சத்திரம். அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய சமாதானம் நதியை போலும், அது அலையை, கடலின் அலையை போலும் மறுபடியும் மறுபடியுமாய் வருகிற ஒரு சமாதானம். உலகத்தால் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம். இப்படிப்பட்ட சமாதான நாயகர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சீக்கிரமாய் வந்து பூமியில் ஒரு சமாதான ஆட்சியை நடத்தத்தான் போகிறார். அவருடைய ஆட்சி இந்த உலகத்தில் நடக்கும். ஆகையால் அந்நாள் வரைக்கும் தேசத்தில் குழப்பமும் பிரச்சனை தான். பிசாசு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். பிசாசு என்றைக்கு கட்டி பாதாளத்தில் அடைக்கப்படுகிறானோ அன்றைக்கு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். ஆகையால் இந்த காலை வழியில் நம்முடைய சமாதான நாயகராம் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எனக்கு என்ன செய்யாதையும் மறையாதையும், உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நாம் ஜெபிப்போம். ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள் முழுவதும் அவருடைய முகத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பு, சமாதானம் மாத்திரமல்ல, அங்கே நாம் வாசித்த வசனத்தின்படி அவர் நம்முடைய முகத்தை நம்மில் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். மாத்திரமல்ல, அவர் கிருபையை நமக்கு தர கடவர். ஆனால் ரட்சிப்பு, கிருபை, சமாதானம் ஆகிய இந்த மூன்றையும் இந்த காலை வழியில் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமானால் இந்த நாள் முழுவதும் நம்முடைய நாள் சமாதானம் உள்ளதாய், இன்பமானதாய் காணப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆம்.